வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். நேத்தோட வீடியோட கண்டினியூஷன் தான் இது. நான் என்ன பதிவு பண்ண விரும்புறேன்னா, பெண்களும் சரி ஆண்களும் சரி, மொபைல் போன்ஸ், சாட், ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ், முகம் தெரியாதவங்களோட பழக்கம் வச்சுக்க வேண்டாம், அவங்களோட சாட் பண்ண வேண்டாம். 99% மக்களுக்கு வந்து இது பிரச்சனையில தான் விடும். அதே மாதிரி 18 வயசுக்கு உள்ள குழந்தைங்க, அவங்களுக்கு வந்து போன் வேணாம். ஏன்னா நான் ரொம்ப பாக்குறேன், அப்பா ஃபாரின்ல இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாத்தையும் விட்டு தன் குழந்தைங்களும் தன் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காண்டி போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அங்கிருந்து வரும்போது மொபைல் போன்ஸ் குழந்தைங்களுக்கு கிஃப்டா வாங்கிட்டு வந்து கொடுக்கறது. 4 வயசு 5 வயசு குழந்தைலாம் கிளினிக் வரும்போது எங்க அப்பா போன் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க, தனி போன் வச்சுக்கிறது. இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தவங்களும் நான் சொல்ல விரும்புறது, 18 வயசுக்கு உள்ள உங்க குழந்தைங்க இருக்கா, அவங்களுக்கு போன் வேண்டாம். அவங்களுக்கு எதுக்கு வாட்ஸ்அப், அவங்களுக்கு எதுக்கு ஃபேஸ்புக்? கண்டிப்பா இது வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கணும். நம்ம போன் வாங்கி கொடுத்து நம்ம குழந்தை அறிவா இருக்கணும், நம்ம குழந்தை உலக விஷயம் தெரிஞ்சுக்கணும், நிறைய பண்ணிக்கணும்னு நினைச்சு நம்ம அவங்களுக்கு அந்த வாங்கி கொடுக்கணும். ஆனா அதோட விளைவு வந்து நம்ம குழந்தைங்க ரொம்ப என்ன சாட் பண்றாங்க, யாரோட பேசுறாங்க, யாரோட அவங்க கம்யூனிகேட் பண்றாங்கன்றது நம்ம ஃபாலோ பண்றது இல்லை இல்லையா. கொஞ்சம் கொஞ்சமா இது ஒரு அடிக்ஷன். எப்படி செல்ஃபி எடுக்கிறது அடிக்ஷனோ, எப்படி ஃபேஸ்புக்ல போட்டோஸ் போட்டு அதுக்கு நிறைய லைக் வந்தான்னு பாக்குறது ஒரு அடிக்ஷனோ, நம்ம அதை விட மோசமான ஒரு அடிக்ஷன் இது வருது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குழந்தைங்க அதுக்கு ஆளாகிறது, நம்ம அவேர்னஸ் இல்லாம பேரண்ட்ஸ்க்கே நம்ம பிள்ளைங்க இவ்வளவு தூரம் கெட்டு போயிட்டாங்களான்னு தெரியாம என்ன கேட்டா லைப்ரரிகள் தெருவுக்கு 4 திறக்கணும். கண்டிப்பா ஊருக்கு 10 லைப்ரரி இருக்கணும். எல்லாரும் தன் குழந்தைங்களை லைப்ரரியில கொண்டு போய் சேர்த்து விடணும். நான் என் குழந்தைங்கிட்ட அடிக்கடி அஸ்வின் கிட்ட நான் சொல்றது, ஒரு அம்மா தன் குழந்தைக்கு கொடுக்கற பெஸ்ட் கிஃப்ட் இன் லைஃப் வில் பி புக். புக்ஸ் வில் பி யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புத்தகங்கள் வந்து உன்னுடைய சிறந்த நண்பனா இருக்கும்னு நான் டெய்லி சொல்வேன். நான் எவ்வளவு தூரத்துக்கு அவன் மனசுல தெரிஞ்சிருந்தா, என் குழந்தை 7 வயசு, அவனோட பர்த்டேக்கு அவன் கேட்ட கிஃப்ட் வந்து மகாபாரதம் புக். ஆல்மோஸ்ட் பாதி அதுல படிச்சுட்டான். நான் இதே சொல்ல வரேன்னா, எல்லாரும் தன் குழந்தைங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுக்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். எங்க வீட்டுக்குள்ள வரவங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது வீடா இல்ல இவ்வளவு குப்பையா இருக்கு, எங்க பார்த்தாலும் புக்கு எரிஞ்சு கிடக்குது, கார்ல போரட்ல எங்க பார்த்தாலும் புக்ஸா இருக்கு, ஏன் குழந்தை எப்படி டார்ச்சர் பண்றீங்க, படி படின்னு. நான் அவனை ஸ்கூல் பாடமோ இல்ல போர்ஷன்ஸோ படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுங்க, நான் என் குழந்தைய புக்கு படிக்க சொல்றேன். குழந்தைய எப்பயுமே புக்கு படிக்க சொல்றது டார்ச்சர் தான். அந்த குழந்தைங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் பழக்கப்படுத்துறது வந்து ரிலாக்ஸேஷனா? ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் ஒரு குழந்தைக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்க முடியுமா? 18 வயசுக்கு மேல அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வந்துடும். எது சரி எது தப்பு, இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். ஒரு குழந்தைய பிரசவிக்கும் போது ஒரு தாய் அழலாம், பிரசவ வழியில் ஒரு தாய் அழலாம், ஏண்டா இப்படி ஒரு பிள்ளைய பெத்துக்கிட்டோம்னு ஒரு அம்மா அழக்கூடாது. அந்த மாதிரி நீங்களும் அழக்கூடாது. நீங்களும் வந்து உங்க குழந்தையை ஈன்றெடுத்ததுக்கான சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா, உங்க குழந்தை தவறான பாதையில போயிடாம கேஷுவலா ஹாபியா இது இருக்கும், ஆனா இது ஒரு நாள்ல அவங்களை மூழ்கடிச்சிடும். ஒரு குடிப்பழக்கத்துக்கு ஆளானவங்களை நம்ம கேட்ட குடிப்பழக்கத்தை விட்டுருந்தோடனே, ட்ரிங்க்ஸ் வந்து நான் ஒரு ஹாபி குடிக்கிறேன், ஏன் கண்ட்ரோல், நான் நினைச்சா நாளைக்கு கூட விட்டுருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களால விட முடியாது. எப்படி ஒரு 40 நாள் மாலை போட்டாலோ இல்ல ஒரு சபரிமலைக்கு போனாலோ அவங்க வந்து அந்த 40 நாள் குடிக்க மாட்டாங்க. ரெண்டு இருக்குங்க, ஆள் மனசு நினைவு மனசு, ரெண்டு விஷயம். ஆள் மனசுன்றது அடிக்ஷன், அடிக்ஷன்ற ஒரு விஷயமே கிடையாது. நம்ம மனசுதான் எல்லாத்துக்குமே காரணம். எந்த ஒரு விஷயத்தை விட்டு வெளிவரது நம்ம மனசு. இந்த மாலை போடும்போது சதா காலமும் சாமியை சரணமையப்பா, இல்ல கிறிஸ்துவர்களாகட்டும் இல்ல நோன்பு காலத்துல இருக்கு, யாரா இருந்தாலும் அவங்க அந்த சமயத்துல எப்பயுமே அவங்களுடைய மனதுல இருக்கிறது அந்த இறை பயம். இப்ப தப்பு செஞ்சா கடவுள் தண்டிச்சிருவாங்கன்னு அந்த பயம் இருக்கிறதுனால அவங்க குடிக்க மாட்டாங்க. அதே ஆளு மாலையை கலக்குன அன்னைக்கு சாயந்தரமே இல்ல, அந்த மலையில இருந்து இறங்கின உடனேமோ இல்ல, அந்த நோன்பு காலம் முடிஞ்ச உடனேமோ இல்ல, அந்த பண்டிகை காலம் முடிஞ்ச உடனேமோ உடனே போய் குடிக்கிறது தான் அடிக்ஷன். இப்ப நான் 1 மணி நேரம் உட்காந்து உங்ககிட்ட குடிக்க கூடாது, குடிச்சா கல்லீரல் கெட்டு போயிடும், உங்களுக்கு லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு, உங்க குழந்தைங்க இருக்கு, எதிர்காலம் இருக்குன்னு நான் 4 மணி நேரம் பேசினாலும், அவங்க ஆழ் மனசுல அந்த அடிக்ஷன் இருந்து நினைவு மனசுல என்கிட்ட கேட்கும் போது, வெளியே போன உடனே ஒரு கடையை பார்த்தாங்கன்னா மொதல் கடைக்குள்ள அவங்க நுழையாம இருக்கலாம், ஆனா 3வது பிராந்தி ஷாப்ல கண்டிப்பா நுழைஞ்சிருவாங்க. இந்த அடிக்ஷன் எவ்வளவுக்கு எவ்வளவு வைரலோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் வாழ்க்கையும் பாதிக்குமோ, அதே அளவுக்கு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல சாட் பண்றது. ஏன்னா தெரியாதவங்க, நான் காலேஜ் படிக்கும் போது நான் பாத்திருக்கேன் நிறைய பிள்ளைகள் யாகும் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஊர் தெரியாத எங்கேயோ தெரியாதவங்க எல்லாம் பார்க்க வருவாங்க, மீட் பண்ணுவாங்க. எனக்கு அது கூட அப்ப இருந்த சீரியஸ்னஸ் விட, அப்ப மீட் பண்ணதை விட இப்ப அதிகப்படியா நல்ல பசங்களே கூட, அந்த பையனுக்கும் கண்டிப்பா அவங்க அப்பா அம்மா கனவு கண்டிருப்பாங்கல்ல, அந்த குழந்தைங்களோட எதிர்காலமும் பாதிக்குதுல. இந்த வருஷத்தோட கடைசி பதிவா இது இருக்கும். இந்த வருஷத்தோட கடைசி பதிவு ஒரு சகோதரியா, ஒரு அம்மாவா, ஒரு அக்காவா, நான் உங்க எல்லார்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால்,
தயவு செய்து 18 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மொபைல் போன்ஸ் வாங்கி தராதீங்க. இரண்டாவது, குழந்தைகள் இருக்கும் பொழுது அம்மா அப்பா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. நம்ம தான் ரோல் மாடல். நான் என் வீட்டில் இருக்கும்போது என் குழந்தைங்க இருந்தா நிச்சயமா நான் என்னோட மொபைல் போன்ஸ் தொடவே மாட்டேன். என்னுடைய டைம், வேல்யூபிள் டைம், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நேரம். முதல்ல வந்து இப்படி நம்ம குளிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் நேரம் ஒதுக்குங்க. ஒரு நாள்ல குறிப்பிட்டு இந்த நேரத்துல மட்டும் நம்ம ஆன்லைன்ல இருப்போம், அந்த டைம்ல பார்ப்போம். இந்த டைம்ல ஆன்லைன்ல இருந்தாலும் அந்த பதிவுகளை நம்ம பார்க்கணும், ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ன்றது கண்டிப்பா ஃபாலோ பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு இது சொல்லி முடிக்கிறேன். ஏன் இவ்வளவு சொல்றீங்க, இதுல என்ன இருக்கு? நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த இது நம்ம கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் கதையை, அவங்க வடக்கிருந்து நோன்பு விட்டு உயிரை விட்டாங்க ரெண்டு பேரும். ஃப்ரெண்ட்ஷிப்னா நம்ம என்ன சொல்லுவோம், கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார்னு சொல்லுவோம். அப்படி ஒரு நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த நம்ம தமிழ் சமூகத்துல நீ ஏன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு நீங்க சொல்லலாம். நான் ஃப்ரெண்ட்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம்னு சொல்லல. முகம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, தன்னை பத்தி நீ எல்லா விவரங்கள், இல்ல நான் இப்படி ஃபீல் பண்றேன், அப்படி ஃபீல் பண்றேன், இந்த மாதிரி நம்மளுடைய ரத்த பந்தம் இல்லாம நம்ம முகம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட பேசுறது ஓகே. அது தாண்டி எப்பயுமே லேட் நைட்ஸ் இருக்கு தூங்காம மொபைல் போன்ஸ்ல சேட் பண்ணிட்டு இப்படி இருக்கிறது, நான் இந்த வீடியோவை பாக்குற ஒவ்வொரு அப்பா அம்மாவும் தான் பிள்ளைக ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருந்தா, 18 வயசுக்குள்ள குழந்தைகளா இருந்தா, உடனே அந்த குழந்தையுடைய மொபைல் இருந்து அதை டெலிட் பண்ணி என் குழந்தையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். ஒரு சின்ன கதை சொல்றேன், அதே இதிகாசம், அதே மகாபாரதத்துல இருந்து நான் ஒரு கதை சொல்றேன். துர்வாச முனிவர் கொடுத்த வரத்தால குந்தி தேவிக்கும் சூரிய பகவானுக்கும் பிறந்த குழந்தைதான் கர்ணன். திருமணத்துக்கு முன்பாவே பிறந்தது அந்த குழந்தை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உலகத்துல கர்ணனை போல் தர்மத்திற்கு தலை சிறந்தவர் கர்ணன். உலகத்திலேயே தர்மம் இவரு. நம்ம நிறைய பேர் கிருஷ்ணரை கூட திட்டிருப்போம், சூழ்ச்சி செஞ்சு கொண்டுட்டாங்க. இந்திர பகவான் வந்து அர்ஜுனோட மகனா இருந்தனால, அர்ஜுன் வந்து அவரோட அப்பாவா இந்திரன் இருந்ததுனால அவர் வந்து சூழ்ச்சி பண்ணி கவச குண்டலத்தையும் வாங்கிட்டாரு. இவர்கிட்ட பரசுராமர் கிட்ட அவர் போய் கிளாஸ் எடுத்து கத்துக்கிடும் போது ஒரு வண்டா வந்து தொடைக்குள்ள நுழைஞ்சு அந்த ரத்தம் சிந்தினால்தான் பரசுராமர் வந்து அவருக்கு கொடுத்திருந்த அந்த வரத்தை நீங்க குருஷேத்திர போல நீ மறந்துடுவேன்னு சபிச்சிட்டாரு இல்லையா. இவ்வளவு இருந்த ஒரு சிறந்த மனுஷன் ஏன் அழிஞ்சு போனா? எல்லாரும் நம்ம சொல்றோம் கர்ணன் வந்து ரொம்ப சிறந்தவர், அவர் வாழ்க்கைக்கு எடுத்துக்காட்டு, தர்மத்தின் சிறந்த எடுத்துக்காட்டுன்னு சொல்றோம். அப்படி இருந்த கர்ணன் தவறானவர்களுடைய உறவு வைத்திருந்ததனால், அவர் கௌரவர்கள் பக்கம் இருந்ததுதான் அவர் செஞ்ச வாழ்க்கையில ஒரே ஒரு தவறு. கூடா நட்பு கேடாய் முடியும். எவ்வளவு நல்லவனான இருந்தாலும் தவறான நண்பர்களோட சவகாசம் இருந்தா அழிவுதான். கடவுளே வந்து கூட உனக்கு உதவி செய்ய மாட்டார். உன்னோட நல்ல குணங்கள் எவ்வளவு உயர்ந்திருந்தாலும் தவறான செயல்முறையினால உன்னுடைய எல்லா குவாலிட்டிஸும் நீ இழந்துருவ. குழந்தைகளுக்கு இனியிலிருந்து ஒரு நாளைக்கு, நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் பொன்னியின் செல்வன் புக்ஸ் படிப்பாங்க, நிறைய நாவல்ஸ் படிப்பாங்க, ஸ்டோரிஸ் படிப்பாங்க, நாங்களாம் அப்படிதான் இருந்திருக்கோம்.